வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் டாம்சல் எப்படி இருக்குதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாம்சல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, மூவியோட ஓபனிங் சீன்ல ஒரு ராஜா அவரோட சின்ன படையை கூட்டிக்கிட்டு ஒரு குகைக்குள்ள போறாரு. அந்த குகைக்குள்ள ஒரு டிராகன் இருக்கு. அந்த டிராகன் படம் மொத்தத்தையும் அழிச்சிட்டு அந்த ராஜாவை மட்டும் விட்டு வைக்குது. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதுல ஒரு நாட்டை காட்டுறாங்க. அந்த நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அந்த பஞ்சத்துல இருந்து நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக ராஜா ஒரு முடிவெடுக்கிறாரு. அதாவது பக்கத்து நாட்டுல இருந்து ப்ரொபோசல் வந்திருக்கும் இவரோட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக கேட்டு, அந்த ராஜாவும் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த நாட்டுல இருந்து தங்க வாங்கி தன்னோட நாட்டு பஞ்சத்தை போக்கலான்னு கணக்கு போட்டு போறாரு. இதுக்கப்புறம் இளவரசிக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தால இளவரசி டிராகன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஃபைனலா இளவரசி அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த மூவியோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது VFX தான். சும்மா சொல்லக்கூடாது, VFX எல்லாம் சும்மா டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி மூவிக்கு எந்த அளவுக்கு VFX பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவு VFX ரொம்ப முக்கியம். அந்த வேலையை இந்த டீம் ரொம்பவே நல்லா பாத்துருக்காங்க. சிம்பிளா டிராகனோட டிசைன்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. இத தவிர மத்த டெக்னிக்கல் விஷயங்களுமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்னு இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ நீட்டாவே பண்ணிருந்தாங்க. குறிப்பா இந்த படத்தோட ஹீரோயின் மில்லி பாபி பிரவுன், அவங்கதான் இந்த படம் முழுக்கவே வர்றாங்க. ஆனாலுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ சற்றும் குறைவில்லாம சூப்பராவே பண்ணிருக்காங்க. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடக்கூடிய படமா இருக்கு. இந்த படத்தோட 1.5 மணி நேரமும் போறதே தெரியாது. செம்ம சூப்பரா எங்கேஜ்மெண்டா கொண்டு போயிருந்தாங்க. படம்லாம் இப்படித்தான் எடுக்கணும், அதுவும் ஃபேண்டசி மூவினா இப்படித்தாண்டா இருக்கணும்னு தோணுச்சு. அதுவும் ஹீரோயின்லாம் அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுலாம் பாக்கிறப்போ நம்மளுக்கே கொலை நடுங்கிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே த்ரில்லிங்கா எடுத்திருந்தாங்க. சிம்பிளா மஞ்சுமல் பாய்ஸ்ல எப்படி அந்த கேவுக்குள்ள இருந்து அவரை காப்பாத்துறதுக்கு கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி தான் மில்லி பாபி பிரவுனும் அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக குகைக்குள்ள படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நமக்கே அடுத்து என்ன ஆகும் எப்படி ஆகும்னு ஒரு பரபரப்பு இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. மொத்தத்துல படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேண்டசி மூவினா இப்படித்தான் இருக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. எந்தவித லாகும் இல்ல, குறை சொல்ற மாதிரியும் இல்ல. ஆனா படத்தோட லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு கேவலமா கொண்டு போயிட்டாங்க. அது வரையும் படம் சர்வைவல் த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா சூப்பர் ஹீரோ படம் மாதிரி போயிட்டு இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து மில்லி பாபி பிரவுன் அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா படத்தோட கிளைமேக்ஸ்ல பார்த்தா மில்லி பாபி பிரவுன் அப்படியே ஆப்போசிட்டா தில்லா வந்து நின்னுக்கிட்டு டிராகனே போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நேரம் நல்லா தானே போச்சு, இது தேவையான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா படம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனா இவனுங்க தான் தேவையில்லாம அந்த 30 மினிட்ஸ் எடுத்து வச்சிருக்கானுங்க. அது இல்லாம இருந்தா படம் இனிமே சூப்பரா இருந்திருக்கும். இதை தவிர்த்து இன்னொரு நெகட்டிவ்னா அது ரைட்டிங் தான். ரைட்டிங் இந்த மூவிக்கு ரொம்பவே புவரா இருந்துச்சு. இந்த மொத்த படமுமே ஹீரோயினை போக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. மில்லி பாபி பிரவுன மத்த எந்த கேரக்டரையுமே ஒழுங்கா போக்கஸ் பண்ணல. இது கூட பரவாயில்ல, அந்த டிராகனா ஒரு முட்டா பீஸா தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு கேவலமா ரைட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த டிராகன் அந்த குகைக்குள்ள வரவங்களை மட்டும்தான் போட்டு தெளிது, வெளியே போகவே மாட்டிக்குது. அந்த டிராகனுக்கும் அந்த நாட்டுக்கும் இருக்க சம்பந்தம் என்ன, பகை என்னங்கிறத டீட்டெயிலா சொல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த டிராகன் நல்ல டிராகனா கெட்ட டிராகனா இல்ல அந்த நாடுதான் கெட்டதா ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு குழப்பி வச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரையும் அந்த டிராகன் லிட்டரலா மிரட்டிட்டு இருக்கும். ஃபைனலா பார்த்தா அந்த டிராகனை ஒரு நாய் மாதிரி வாலாட்ட வச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். விஷுவல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஆனா ரைட்டிங்ல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருந்தா படம் இனிமே சூப்பரா வந்திருக்கும். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை.